மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் நிச்சய பரிசுகளுடன் கல்யாண் ஜுவல்லர்ஸின் அன்பான ஆஃபர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்று காலை 9 மணிக்குள் பணிக்கு திரும்ப தமிழக அரசு கெடு. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீண்டும் திட்டவட்டம். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய பள்ளி கல்வித்துறை தீவிரம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கான குறைந்தபட்ச வருமானம் உறுதி செய்யப்படும் என ராகுல் காந்தி வாக்குறுதி. குடியரசு நாள் அணிவகுப்பில் சிறப்பான வடிவமைப்புக்காக முதல் பரிசை வென்றது திரிபுரா மாநிலம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் மக்கள் தண்டிப்பார்கள் என நடுவண் அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கூட்டணிக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க வேண்டும் என அகிலேஷ் யாதவ் வேண்டுகோள். கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சியினர்கள் 7வது நாளாக காத்திருக்கும் போராட்டம். போபால் நச்சுவாயு பாதிப்புக்கு யூனியன் கார்பைடு நிறுவனத்திடம் மேலும் 7,800 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் 16 தொடர்வண்டிகள் தாமதம், வானூர்தி சேவைகளும் பாதிப்பு. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் நிச்சய பரிசுகளுடன் கல்யாண் ஜுவல்லர்ஸின் அன்பான ஆஃபர்.